நம்மோடு இணைகின்றார் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தோழர் ரகுநாதன், தலைவராக இருக்கக்கூடிய ரகுநாதன். ரகுநாதன் சார் வணக்கம். வணக்கம் சத்யா. ரகுநாதன் சார், இப்போ நாம் உட்கார்ந்து இவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஆனால் அரசினுடைய அறிக்கைகளில் ஏற்பட்ட டிஸ்கிரிபன்சி, மாறுதல், முரண்களை எல்லாம் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு அத்தன்டிசிட்டி இல்லை, டிரான்ஸ்பரன்ஸ் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஃபினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. சும்மா சொல்லிட்டு போகிறது உண்மையிலே சொல்லுங்கள் மிக மனவருத்தமாக இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி முதலமைச்சர் அவர்கள் ஒரு ரெக்கார்டை வெளியிடுறாரு, அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. 20,000 ரூபா வந்திருக்கு, 10 லட்சம் கோடிக்கு வந்ததாக 75 லட்சம், 66 லட்சம்னு போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை நாங்கள் குழம்பித்தான் உங்களிடத்தில் கேள்வி கேட்பதாக நீங்கள் யூகிக்கிறீர்களா, எப்படி பார்க்குறீங்க? சோஃபியான், இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பு. தமிழகத்துல வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த தொழில் வளர்ச்சி அப்படின்றது ஒண்ணுதான் அதற்கு வந்து ஒரு தீர்வா இருக்க முடியும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். இது ரெண்டுத்திலையும் 3 விதமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஒயிட் காலர் ஜாப், ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு ஆர் செமி ஸ்கில்டு லேபர். வெரி குட். இது மூணா நம்ம பிரித்து கொள்ளும் பொழுது இன்ஃபார்மல் லேபர் அப்படின்றது வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கிட்ட இருந்து வரும். நாட்டினுடைய ரேஷியோல 80% இன்ஃபார்மல் செக்டர், 20% ஃபார்மல் செக்டர். இப்ப நம்ம முதலீடுகள் ஈட்டு வருவது வந்து கார்பரேட் செக்டர் தான் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கார்பரேட் செக்டர் அப்படின்றது வந்து நிறைய அட்ராக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம எலாஸ்டிக்கை இழுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஒரு தொழில் முனைபவனை கூட, நலிந்து கொண்டிருப்பவனை கூட, அழுது கொண்டிருப்பவனை கூட வெளிப்படையாக எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாக்க பதில் சொல்றது வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கேன், சிறப்பா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அது வாடிக்கை. அப்போ இன்றைய ஒரு காலகட்டத்துல தொழில்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற பொழுது காம்படிட்டிவ் வேர்ல்டு நிறைய ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் அட்ராக்ட் பண்ணுது. தமிழகத்துக்கு வர வேண்டிய முதலீடுகள் வெளி மாநிலத்துக்கு போகுது. இப்ப மத்திய பிரதேசத்துல இருந்து சீஃப் மினிஸ்டர் தமிழகத்துக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களை இழுக்கிறாங்க. இந்த சலுகை தரும், அந்த சலுகை தரும் சொல்றாங்க. மிகப்பெரிய 2 இண்டஸ்ட்ரி தமிழகத்திலிருந்து காணாமல் போயிருக்கு. ஒண்ணு வந்து மைக்ரான் அப்படின்ற ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி குஜராத்துக்கு போயிருக்கு. ஆமா, டாடாவுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அசாமுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான முதலீடுகளை கொடுப்பது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 10-100 பேச வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பேச்சு நம்பிக்கை ஊட்டுவதற்காக உபயோகப்படுத்தப்படும். அதே நேரத்துல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ரொம்ப நம்ம வந்து ப்ளோ பண்ணவும் முடியாது, அதே நேரத்துல அண்டர் பிளேவும் பண்ண முடியாது. சில தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்படலாம், சில தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட முடியாது. ஏன்னா காம்படிட்டிவா இருக்கும். இப்போ நம்ம வந்து 630 MOU போன ஜனவரியில போட்டிருக்கோம். ஒரு MOUன்றதுதான் முதல் படி. கண்டிப்பா. கடைசி படி அப்படின்றது வந்து ஒரு கமர்ஷியல் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது 8 படிகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான படி வந்து பூமி பூஜை அல்லது அடிக்கல் நாட்டு விழா. ஓஹோ. அது வந்து ஏன்னாக்க அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது ஒரு கன்ஃபர்மேஷன் உறுதியாகும். இந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வரப்போகிறது அப்படின்றது உருவாகுது. 30,000 கோடிக்கு வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய காலகட்ட நிர்ணயம் ஒரு 3 வருடங்கள் ஆகும். இதே 600 கோடி 700 கோடினாக்க ஒரு 3 மாதங்கள் 8 மாதங்கள்ல வந்துடலாம்.
இப்ப கிராக்ஸ் அப்படின்ற ஒரு காலனி தொழிற்சாலை 8 மாதங்கள்ல பெரம்பலூர்ல வந்தது. சோ நிறுவனங்களுக்கு பொறுத்து இது மாறுபடும். மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டியது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் தமிழகத்திற்கு வந்தால் மட்டுமே அரசுக்கு வருமானம் வரும். இன்றைய காலகட்டத்தில் தமிழக அரசு மிக அதிகமான கடனை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இப்ப ரகுநாதன் சார், நான் உங்கள்கிட்ட குறுக்கிடுறேன், மன்னிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபார்மலாக எப்படிப்பட்ட ஒரு செக்டோரியலாக நாங்கள் அப்ளை பண்ணால் எப்படி வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், இது அரசியல் சார்ந்த கேள்வி தான். ஆனாலும் கூட அக்டோபர் 2019 டிசம்பர் செப்டம்பர் 2023 வரைக்கும் நமக்கு வந்த பில்லியனே கிட்டத்தட்ட 47 பில்லியன் கர்நாடகாவுக்கும் நமக்கு வெறும் 8-9 பில்லியன் கூட வரல, 9.85 பில்லியன். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச தலைவர் தவறான தகவல்களை கொடுப்பது, என்னை போன்று உங்களை போன்றவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நான் தான் கேள்வி கேட்குறேன். தவறான தகவல் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது சுஃபியான். எப்படி சொல்றீங்க? ஏன்னாக்க சொன்னே, சில நேரங்களில் சில உண்மைகளை பேசாமல் இருப்பதும் நல்லது. ஓ, பொய் பேசணும்ன்றது முக்கியம் இல்ல, சில உண்மைகளை சொல்லாமல் இருப்பதும் சில காலகட்டத்தில் நல்லதுதான். மக்களுக்கு இன்றைக்கு தேவை ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை மிக குறைந்த ஒரு காலகட்டம் இது. மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் காலகட்டம் இது. நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ராதாகிருஷ்ணன் சொல்வதை போன்று 1.5 லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பது வெறுவாயிலே நமக்கு அவலை போட்டால் பசி தீராது அல்லவா? பசி தீர வேண்டும் அல்லவா? உங்களுக்கு ஒன்றும் தெரிய வரலையே, திருப்பூர் எப்படி இருக்கிறது என்று தெரியும். சும்மா வாயை வைத்து அரைத்துக் கொண்டிருந்தால் பசி எப்படி தீரும்? உண்மையாக இருக்க வேண்டும். கடந்த ஒரு 3 ஆண்டுகளிலே சில தொழிற்சாலைகள், நான் 3 ஆண்டுகள் சொல்றது இந்த ஆட்சிக்காக சொல்லல, கொரோனாவினுடைய காலகட்டம் முடிந்த பிறகு சொல்றேன். சரி, நான் ஒரு ஆட்சியை குறிப்பிட்டு நான் பேசவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய சில தொழிற்சாலைகள் தமிழகத்திலே உருவாகி இருக்கிறதுன்றதுல மாறுதல் கருத்து இருக்க முடியாது. மொபைல் போன் மேனுபேக்சரிங், எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங்ல தமிழகம் மிகச்சிறந்து விளங்குகிறது. இவி டெக்னாலஜியில தமிழகம் மிகச்சிறந்து விளங்குகிறது. 6 ட்ரோன் மேனுபேக்சரிங் கம்பெனி தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, டிஃபென்ஸ் காரிடார் தமிழகத்தில் வந்திருக்கு. ரகுநாதன் சார், ஐடி எடுத்துக்கொள்ளுங்கள், டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள், டெலிகாமை எடுத்துக்கொள்ளுங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிட்டல் இன்ஸ்டிடியூட், ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் சரி. நான் கேட்பது 26 லட்சம் இதற்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கின்றதா? 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த மொபைல் மூலமாகலாம்? அதுதான் கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் நாம் பேசும் பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் ஐயா, நீங்கள் சொல்வது கரெக்ட், கமிங் சூன் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய ராதாகிருஷ்ணனும் அவர்களும். விரைவில் எதிர்பாருங்கள், போடப்பட்ட விதைகள் பதர்களாகவும் மாறலாம், ஆனால் நம்பிக்கை தான் ஒளி. அப்படித்தானே? போடப்பட்ட விதைகள் ஒரு கால் பதர்களாகவும் மாறிவிடலாம், ஆனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், 30 லட்சம் என்பது பொய்யான கணக்கு, நம்பிக்கை வெறும் வாயால் உங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி, அவ்வளோதான். ரைட்.